உங்கள்கிட்ட யார் பணம் கேட்டாலும் பாத்திரம் அறிந்து பிச்சை போடுங்க. மடிப்பிச்சை போடுற கேட்குறவங்ககிட்ட கூட அவங்க உண்மையிலே மடிப்பிச்சை எடுக்கிறாங்களான்றது கவனிக்கணும். நிறைய பேர் லோக்கல் ஆட்கள் டெய்லி குவாட்டர் குடிக்கிறதுக்காக ஒன்றுமே இல்லாத மாதிரி மடிப்பிச்சை எடுப்பாங்க. இப்போ நான் திருச்செந்தூர் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டல முகங்கள் நல்லா தெரியும், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது அது என்ன ஜாதி என்ன மதம் இல்லை, இது கொங்கு பேஸ்டு பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பணம் போடலாம். லோக்கல் ஆள் மூஞ்சி தெரியும், திருநெல்வேலி அந்த மயில் பிடிக்கிற நாய் நாய்க்கு மூஞ்ச பார்த்தா தெரியாதானே, அது போல தான். ஸோ நீங்கள் பணமே யாருக்காவது கொடுத்தா கூட சும்மா வெட்டியாக பிச்சை எடுக்கணுன்னு கொடுக்காதீங்க. அது உண்மையிலே அவனுக்கு அதுதான் வந்து வாழ்வை மாற்றப்போக்கூடிய விஷயம். நேற்று கூட எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார், மடிப்பிச்சு எடுத்து என் தம்பிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, தம்பிக்காக எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே உண்மையான காரணக்காக, பிள்ளைக்காக, கல்யாணத்துக்காக, கடனுக்காக எடுக்கிறவங்களுக்கு கொடுங்க. அந்த பணம் ₹1 பணமாக இருந்தால் கூட அது கண்டவர் கைகளுக்கு கைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல உறுதியாக இருங்க. இது சின்ன யோசனை பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்புறம் பிள்ளைகளுடன் விளையாடுங்க. நிறைய பேர் இந்த பழக்கமே இல்லை. ஏன் பிள்ளைகளோட விளையாடணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து இந்த பிள்ளைகளோட ஹேபிட்ஸ் பார்க்கணும். அதுக்கு தேவையான விஷயத்தை அழுது அடம்பிடித்து நம்மகிட்டேருந்து வாங்கிடுது பெற்றோர்கிட்டருந்து. அப்போ அதுக்கிட்ட ஏதோ ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது, இருக்குது நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயம். அதுதான் பிரபஞ்சத்துடைய ஃப்ரீக்குவன்சி, பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிற ஃப்ரீக்குவன்சி. அதுதான் குழந்தை வேறு வேறு, பிரபஞ்சம் வேறு அல்ல, குழந்தை வேறு, கடவுள் வேறு அல்ல. அப்போது அந்த ஃப்ரீக்குவன்சி உங்களுக்கு புரிப்படணும் அப்படின்னா, அது புலப்படணும்னா, குழந்தைகள் வளர்ந்தால் கூட உங்களுக்கு இண்டாதே குழந்தை தானே, குழந்தைகளோட விளையாட பாருங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், என்னுடைய லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ், என்னுடைய பொண்ணு என் பையன் கூட பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது அந்த விளையாடினதில்ல, நான் அவங்க கூட அதிகமாக விளையாடினதில்ல. என்னுடைய பெட் பாய் வந்து ஒரு கார்த்திக் வாசன் ஒரு பையன் இருக்கான், அது என்னுடைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய பையன். அவன் எப்போ பார்த்தாலும் சொக்கு சார் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா வார்த்தைகள் வந்து கவனமாக வரும், ஆனால் அர்த்தத்தோடு இருக்கும், முழுமையாக இருக்கும். ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு ப்ளே வித் ஹிம், ஏன்னா இட் இஸ் நாட் ஃபார் எதுவும் பணத்துக்காகலாம் கிடையாது, அது ஒரு பெரிய முழுமையை கொடுக்கும். அப்போ அது போல் உங்களுக்கு பிடித்த குழந்தைகளுடன் விளையாட பாருங்கள். இப்போ நான் சமீபத்தில் கூட ஒரு தேவர்மலைன்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், கரூர் பக்கத்தில். அங்கே கதிர் நரசிங்க பெருமாளும் ஒரு கோவில், ரொம்ப பழமையான கோவில். அங்கே ஒரு இந்த சாமி அந்த ஐயங்கார் பையன் தம்பி வந்து பெரிய ட்ராக் ஷார்ட்ஸ் போட்டுட்டு கிரிக்கெட் விளையாடிருந்தார். எங்கடா சாமியை காண பார்த்தா, சாமியை அப்படின்னு கூட்டோடனே டக்குன்னு சாமி ஒரு வேஷி கட்டு, அது மேலே அந்த பேண்ட் மேலே வேஷி கட்டிக்கிட்டு வந்து தீபாவளி காமிச்சாப்புல. என்ன சாமி என்ன பண்ணிங்கன்னா பாடசாலை படிக்கிறேன்னு சொல்லி சொன்னாப்புல. அவர் பேர் வந்து அபிலாஷ் அந்த சாமி பேர். அப்போ எனக்கு ஒரு ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னா, அந்த அந்த கோயிலுக்கு போனது ஒரு சந்தோஷம், ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச கோயில். நம்பர் ரெண்டு வருத்தம் என்னென்னா, அந்த குழந்தையுடைய விளையாட்டு டிஸ்டர்ப், கிரிக்கெட் ரொம்ப சீரியஸாக வந்து அந்த கோயிலுக்குள்ளே விளையாடிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம், அவங்க விளையாட்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம். அப்போ நான் அந்த உடனே என்ன பண்ணேன், அந்த பதிலுக்கு அந்த பசங்க கூட ஒரு 5 நிமிஷம் கிரிக்கெட், அதே கோயில் உள்ள கவர்மெண்ட் கோயிலுக்குள்ள கிரிக்கெட் விளையாட்டு வந்தேன். அதாக மாறிடணும். அடுத்தவன் மார்க் போடுறதுக்கெலாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அடுத்தவங்க வந்து ஐயோ சொக்கலிங்கம் இவ்வளோ வளர்ந்துட்டார், எருமமான மாதிரி இருக்கான், இவன் போய் சின்ன பிள்ளைங்கள கிரிக்கெட் விளையாடிட்டுருக்காங்களாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்மளை விட முட்டாள் எவனுமே இருக்க முடியாது. யூ லிவ் யுவர் லைஃப், உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். அடுத்தவருக்கு தொந்தரவு இல்லாத வரைக்கும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் பி ஹாப்பி ஃபார் தட். ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது, எந்த நொடியாக இருந்தாலும் அந்த நொடிக்கு வாழுங்கள். அந்த நொடியில் குழந்தையோடு குழந்தையாக இருக்கணுன்ற சூழ்நிலை வந்தோன்னா அந்த குழந்தையோட குழந்தையாக இருங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய ரிசல்ட்ஸை ஃபெச் பண்ணி கொடுக்கும். அப்புறம்